உள்ள 100 வார்டுகளில் ஒரு வார்டுக்கு ஒரு இடம் என தேர்வு செய்யப்பட்டு இதுவரை கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நடைபெறாத ஒரு சரித்திர சாதனையை மாநில முதலமைச்சர் அவர்கள் 100 வார்டுகளுக்கு ஒரு இடம் என மக்களை நேரில் சென்று சந்தித்து மனுக்களை பெற்று அதற்கு உரிய தீர்வுகளை காண வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 வார்டு பகுதி மக்களை நேரில் சென்று சந்தித்த பொழுது இந்த 6 வார்டுகளிலும் சேர்ந்து 3833 மனுக்கள் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வழங்கியிருக்கின்றார்கள். இன்று ஏறத்தாழ 17 வார்டுகளுக்கு நேரில் சென்று சந்தித்து மனுக்களை பெறுகின்ற நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடத்தில் நாங்கள் ஒரு உறுதியை சொல்கின்றோம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்பது தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மனுக்களோடு வரையிருந்து மனுக்களை இங்கே வழங்கியிருக்கின்றோம். நிச்சயம் அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிகமாக வரப்பெற்ற மனுக்கள் முதியோர் உதவித்தொகை கேட்டு மனுக்களை கொடுத்திருக்கின்றீர்கள். உள்ளபடியே ஒரு தாய்மாரின் மனத்தில் சொல்கின்ற பொழுது, நான் பல ஆண்டுகளாக முயற்சிக்கின்றேன், என்னால் இந்த உதவித்தொகையை பெற முடியவில்லை என்று ஆதங்கத்தை சொன்னார்கள். அந்த தாய்மாருக்கும் அதோடு சேர்த்து விண்ணப்பித்திருக்கின்ற மனுக்களை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சொல்கின்றேன், நடைபெறுவது தளபதி ஆட்சி, நல்லாட்சி, நமக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்விடியில் கிடைக்கும் என்ற உறுதியை சொல்கின்றேன். இந்த மேடையின் வாயிலாக கோவை மாவட்டத்துக்குட்பட்ட யாருக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகை விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் கண்டறியப்பட்டு விரைவாக மாண்பு தளபதி ஆட்சியில் அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த பகுதியில் அதிகமாக தங்க நகைகள் செய்யக்கூடிய தொழில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், அவருடைய தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை கேட்டு மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவாக அதுவும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை நேற்று நாங்கள் சென்ற பகுதிகளுக்கு 9 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். அதேபோல மாநகராட்சி முழுவதுமே ஏறத்தாழ 1 வார காலத்திற்கு மேலாகத்தான் குடிநீர் விநியோகம் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். நிச்சயம் ஒரு உறுதியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மிக விரைவாக மாநகராட்சி பகுதி முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர் விநியோகம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த மாநில முதலமைச்சருடைய உத்தரவோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்திருக்கின்றோம். அதேபோல நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு அடைப்புகள் சரி செய்யப்பட்டு மழைநீர் வடிகால்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பணிகளும் மேம்படுத்தப்படும். மாநகராட்சி முழுவதும் எந்தெந்த பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்கின்றேன். இன்னும் ஒரு சிறப்பு திட்டமாக கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சாலைகளும் கணக்கெடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வரும்போது பார்த்தா பைக் கூட வர முடியாது, அந்த அளவிற்கு மோசமான சாலை வசதிகள் இருக்கின்றன. மிக விரைவாக அதற்கான சிறப்பு நிதிகளை பெற்று மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு நிதிகளை பெற்று விரைவாக அந்த சாலைகள் சீரமைக்கக்கூடிய பணிகளும் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய மனுக்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த மனுக்கள் என்பது மாநில முதலமைச்சர் அவர்கள் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை எங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் 505 வாக்குறுதிகளை தந்தார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாத காலத்தில் 202 வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நமக்காக நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தாய்மார்களுக்கு, குடும்ப அட்டைகளுக்கு 4000 நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். தேர்தலில் ஜூன் 3 கொடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனா மே மாசமே முதல் தவணை 2000 தந்த முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் ஜூன் 3 இரண்டாவது தவணையாக 2000 என 4000 தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2,09,00,000 குடும்ப அட்டைகளுக்கு 4000 நிவாரண உதவித்தொகையை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இது தேர்தலில் சொல்லி கொடுத்தாங்க. தேர்தலில் சொல்லாத 14 வகையான பொருட்கள், நம்மெல்லாம் வந்து கோவிட் காலத்துல வீட்டில் முடங்கி இருந்தப்ப வேலைக்கு போக முடியல, சம்பளம் இல்ல, சில நிறுவனங்கள் சம்பளம் கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் அதுவும் கொடுக்க முடியாத சில நிறுவனங்கள் அவருடைய சூழ்நிலை, அதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகையால வந்து இந்த 14 வகையான பொருட்கள் தேர்தலில் சொல்லாம மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 14 வகையான பொருட்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாநில தளபதி அவர்கள். பெட்ரோல் விலை குறைச்சிருக்காங்க, ஆவின் பாலினுடைய விற்பனை விலைகளை குறைச்சிருக்காங்க,
அது இல்லாம இன்னும் சிறப்பு திட்டங்கள் நிறைய நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மாநகராட்சிக்கு வர இருக்கின்றன. எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்னும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் அரசு பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கிறீங்க, எங்களெல்லாம் எடுக்க சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் இலவசம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட சரித்திரத்துல ஒரு அரசு பேருந்துல ஒரு முதலமைச்சர் ஏறி அதுல பயணம் செய்யக்கூடிய தாய்மாரை சந்தித்து உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்ட முதல் முதலமைச்சர் நம்முடைய மாநில பழனிசாமி. காட்சி பொறுப்பேற்ற 5 மாத காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கெல்லாம் முதல்வராக சிறந்த ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் மாநில தளபதி அவர்கள் தமிழகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது எங்களை எல்லாம் உடல் சிறக்க வைத்து அந்த அளவிற்கு சிறப்பான உரைகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அந்த உரையினுடைய ஒரு பகுதியாக தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையிலும் வாக்களிக்காதவர்கள் ஏன் நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோம் என்ற வருத்தப்படக்கூடிய அளவிற்கும் சிறப்பான ஆட்சி தமிழகத்திலே வழங்கப்படும் என்ற அந்த உரையை கேட்கின்ற பொழுது அனைவருக்குமான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கோவை மாநகராட்சி, கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுக்குமான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக நமக்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். எனவே வருகை வந்திருக்கின்ற தாய்மார்கள், பெரியோர்கள், இங்கே மனுக்களை தந்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்கும் நிச்சயம் ஒரு உறுதியை சொல்கின்றோம். எந்த நம்பிக்கையில் நீங்கள் மனுக்களை கொடுத்தீர்களோ அதே நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றக்கூடிய வகையில் மிக விரைவாக அந்த மனுக்கள் துறைகள் வாரியாக அனுப்பப்பட்டு அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மிக விரைவாக மாண்பு தளபதி அரசினுடைய அரசு உத்தரவுகள் உங்கள் கரங்களிலே அரசாணைகள் வந்து சேரும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு அடிப்பட்டு மக்களுக்கான வளர்ச்சிகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்கான அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக அனைத்து திட்டங்களையும் நிச்சயம் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். முதலமைச்சர்களை கேட்டு பெற்று கோவை மாநகராட்சி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.